ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பேசுறேன் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்க தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜெர்மனியிலேயே ஜெர்மனி நாட்டுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பல மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக பல சதி திட்டங்கள் நடப்பதாக செய்திகள் வந்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜெர்மனி நாட்டுக்குள்ளேயே ஜெர்மனியோட பெரிய பெரிய மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் ஜெர்மனிக்கு எதிராகவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராகவும் நேட்டோ நாடுகளுக்கு எதிராகவும் பல ததித்திட்டங்களை செஞ்சிருக்கிறதாக ரிப்போர்ட்ஸ் வெளிவந்திருக்கு ஜெர்மனி மிலிட்டரி மொத்த மிலிட்டரி அமைப்புமே ஜெர்மனி நாடுமே அரசாங்கமுமே இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்கிறதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் இரண்டு மாதங்களாக நம்ம சேனல்ல வீடியோக்கள் எதுவுமே பதிவு செய்ய முடியலை எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எஸ்கே எங்கே போயிட்டீங்க என்னாச்சு இஸ் ஆல் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது எல்லாமே ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்பவும் பிஸியாக இருந்த காரணத்தினாலையும் இந்த இரண்டு மாதங்களில் அதிகமான நாட்கள் யுஎஸில் இருந்துக்கிட்டு பல அலுவல்களை முடிச்சுட்டு திரும்பி வந்து திருப்பியும் நம்ம அந்த வீடியோக்கள் பதிவு செய்கிற ஒரு அந்த ரொட்டீனுக்கு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இதில் வந்து அதிகமான நாட்கள் யுஎஸில் இருந்ததுனால அங்கே உள்ள வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் இப்போ நம்ம வந்து திருப்பியும் சேனலில் வீடியோக்கள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த நாட்களில் ரஷ்யா உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி இஸ்ரேல் காசா கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் சரி என்னென்னமோ நடந்து போயிடுச்சு டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதிகமான விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா த நியூ நார்மலீஸ் அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே தோஸ் நியூ நார்மல்ஸ் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஐரோப்பிய நாடுகளில் எப்படிப்பட்ட சதி திட்டங்கள் நடக்கு ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நடக்கு காசாவில் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுத்துட்டு இருந்த இடத்திலேயே குண்டு தாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தது எல்லாருக்குமே தெரியும் ஜெர்மனி இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ரஷ்யன் ரிப்போர்ட்ஸ் ரெக்கார்டட் ஜெர்மன் மிலிட்டரி அபிஷியல் ரஷ்யா வந்து இன்னைக்கு திடீர்னு ஜெர்மனில் உள்ள பெரிய பெரிய மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் பேசின ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க இன்னைக்கு ரஷ்யா ரிலீஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல வந்து என்னான விஷயம் ஜெர்மனி இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் பப்ளிஷ்ட் இன் ரஷ்யன் மீடியா ரஷ்யாவில் ரஷ்யன் மீடியாவில் வெளியிடப்பட்ட ஒரு ஆடியோ ரெக்கார்டிங்க ஜெர்மனி அரசாங்கம் ஜெர்மனி மிலிட்டரி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுது இது வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் கால் ஹை ரேங்கிங் ஜெர்மன் மிலிட்டரி அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட கான்பரன்ஸ் கால் இந்த ஹை இவங்க மிலிட்டரி உக்ரைனுக்கு போக வேண்டிய இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ல பேசியிருக்கிறதாகவும் இது ஒரு பெரிய அதாவது நாட்டுக்கு எதிரான சதி திட்டம் பற்றிய ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கறத ரஷ்யா ரஷ்யன் மீடியாவில் வெளியிட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ரஷ்யாவில் புட்டின் எதிர்த்த ஒரே ஒரு ஆளு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேபல் அவருக்கு எதிராக கட்சி சார்பாகவும் சரி ஒரு ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற முறையிலையும் சரி ரஷ்யாவில் புட்டினை இதுவரைக்கும் எதிர்த்து ஆல்மோஸ்ட் நாற்பது வருடம் நாற்பது வருடம்னு சொல்லும்போது அவரோட லைஃப் டைமே அதுதான் ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் நினைக்கிறேன் நேவலி இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ மர்டர் அவர் இறந்தது ஒரு இயற்கை மரணம் கிடையாது ரஷ்ய மக்கள் வந்து அவருக்கு ஆதரவான மக்கள் வந்து சனிக்கிழமை நேற்றைக்கும் இன்னைக்கும் இரண்டு நாளுமே அவருடைய கல்லறையில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து மலர் வளையமும் பூக்களும் கொண்டு வந்து அவரை இரங்கல் தெரிவிக்கிற விஷயம் பலரையும் கண்ணீரில் ததும்ப வைக்குது அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒருத்தர் தாங்க ரஷ்யாவில் புட்டினுக்கு எதிராக இருந்த அப்போசிஷன் பொலிட்டீஷன் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய பேர் வந்து அலெக்சே நேபல்னி மொத்த மொத்த ரஷ்யாவும் மோன் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில மக்கள் வந்து மோனிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேர் ஹெய்லிங் ஹிம் அஸ் அ சிம்பிள் ஆஃப் ஹோப் அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரி நம்பிக்கை ரே மாதிரி இருந்தவர் தான் இந்த நேவலனி ஒரு ஃபியர்ஸ்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ஏழு வயது இந்த ஆர்க்டிக் பீனல் காலனி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிப்ரவரி பதினாறாம் தேதி இறந்து கிடந்தாரு அவருடைய சப்போர்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஹி வாஸ் மர்டர்ட் அப்படின்னு ஆனா கிரெம்லின் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது இட் இஸ் அ வெரி நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யாவிலேயே அதிகமான தாக்குதல் நடக்கு மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பீட்டர்ஸ்பர்க்ல ட்ரோன் வந்து டெய்லி அல்மோஸ்ட் ஏதாவது ஒரு பில்டிங்கில் கிராஷ் ஆகிட்டே தான் இருக்கு சரியா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இஸ்ரேல் காசா ரூபிமார் கார்கோ வந்து அட்டாக் பண்ணப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் வந்து பாலஸ்டீனியனுக்கு ஆதரவாக அந்த ரெட் சீல வரக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் முக்கியமாக கார்கோ கப்பல் எதுவாக இருந்தாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்த திட்டம் தான் அல்மோஸ்ட் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே இந்த ஹவுதிஸ் வந்து தொடர்ந்து ரெட் சீல வரக்கூடிய எல்லா கார்கோ ஷிப்பையுமே நாங்கள் தாக்கும் அப்படின்னு சொல்லி தாக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க இந்தியன் கார்கோ ஷிப்ஸ் கூட இதில் வர்றதுல தாக்கப்பட்டது பல கான்வர்சேஷன் நடந்தது நெகோசியேஷன்ஸ் நடந்தது இந்த ரூபிமார் அப்படிங்கிற கார்கோ ஷிப் வந்து இது வந்து ஒரு யூகே கம்பெனியோட ஷிப் இந்த ஷிப்பும் ஆல்மோஸ்ட் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாகவே தாக்கப்பட்டது ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த ரூபிமார் ஷிப் அட்டாக் ஆனதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அந்த ஷிப் வந்து அதன் ரெட் சீல இப்போ வந்து மொத்தமாகவே மூழ்கிடுச்சு அந்த கப்பல் வந்து தண்ணி கடியில் போயிடுச்சு அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ வந்திருக்கு இது ஏமென்ட்ஸ் இன்டர்நேஷனல் ரெகனைஸ்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டில் இன்னைக்கு இட்ஸ் ஆக்சுவலி வெரிஃபைட் இட் வுட் பி த ஃபர்ஸ்ட் வெசல் லாஸ்ட் சின்ஸ் ஹவு திஸ் மிலிட்டன்ஸ் அவங்க வந்து தொடர்ந்து வரக்கூடிய கமர்ஷியல் ஷிப்ஸை வந்து கார்கோ ஷிப்ஸை வந்து தொடர்ந்து தாக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இந்த கப்பல் தான் அஃபிஷியலாக சொல்லப்போனால் நவம்பர்லேருந்தே அவங்க வந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க வந்து அந்த வரக்கூடிய கப்பல் கப்பல்களை வந்து நவம்பர் மாதத்துலேருந்தே தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதுதான் சங்க் சன்கான அதாவது மொத்தமாக மூழ்கி போன ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லலாம் இட் இஸ் அ என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன சொல்றது சுற்றுப்புறத்துக்கு இது ஒரு பெரிய அழிவு சரியா இப்படிப்பட்ட ஒரு பெரிய கார்கோ ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஓராயிரம் டன் ஃபெர்டிலைசர் வந்து இந்த கப்பலில் இருந்ததாக சொல்லப்படுது மைடி ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் வந்து அந்த மொத்த படை வந்து அந்த கப்பலை போய் பார்த்து அங்கே உள்ள இன்ஸ் பொருட்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த கப்பல் எப்படி மூழ்கிக்கிட்டே இருக்குது எப்படி லீக் ஆகுது அதை தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்ததுல நாற்பத்தி ஓராயிரம் டான்ஸ் எத்தனை லட்சம் கிலோவோ பெர்டிலைசர் உரம் வந்து அந்த கப்பலில் இருந்தது மைடி அந்த உரத்தோடு சேர்ந்து இந்த கப்பல் இப்போ மூழ்கி இருக்குது விச் மீன்ஸ் ரெட் சீல இது வந்து ஒரு பெரிய என்விரான்மெண்டல் கேட்டஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லலாம் பெரிய சுற்றுப்புற சூழலுக்கான அழிவு அப்படின்னு சொல்லலாம் சரியா இது வந்து கஷ்டப்படக்கூடிய பாலஸ்தீனியனுக்கு ஆதரவாக ஹவுதி செய்யக்கூடிய அட்டாக் அப்படின்னு சொன்னாலும் ஒரு யூகே ஓன்டு கார்கோ ஷிப்பை வந்து இப்படி அட்டாக் பண்ணது அதாவது யூஎஸ் மிலிட்டரி ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் கப்பலை அட்டாக் பண்ணி அது இப்ப சிங்கா இருக்கிறது வந்து அல்மோஸ்ட் டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆயில் ஸ்லிக் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பலில் பதினெட்டு மைல் தூரம் அளவுக்கு இந்த கப்பல் தாக்கப்பட்ட நேரம் ஆயில் ஸ்லிக் நடந்துச்சு சரியா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம இந்தியாவின் எல்லையில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பி பாகிஸ்தான் அக்குபைட் காஷ்மீர் கொள்ளாடி பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்கு பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான் அக்குபைட் காஷ்மீர் தேர் ஹோல்டிங் ரேலி டு ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிரான பல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு பீப்புள் இன் பாகிஸ்தான் அக்குபைட் காஷ்மீர் அந்த பி இருக்கக்கூடிய மக்கள் நேற்று கூட பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து வெளியே வந்து கோபத்தில் அவங்க கோபத்தை வெளிக்காட்டுறதுக்காகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி அரசாங்கமும் சரி யாருமே எதுவுமே ஒழுங்கா செய்யல இவங்கெல்லாம் உடனடியாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி 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 பெரிய பெரிய போராட்டங்கள் போராட்டங்கள் மட்டும் இல்லை இதில் பெரிய வன்முறைகளும் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா போல்ஸ்டர்ஸ் டிஃபென்ஸ் வித் தேர்ட்டி பிரம்மாஸ் மிசைல்ஸ் மிக் டுவெண்ட்டி நைன் இன்ஜின்ஸ் அண்ட் ரேடார் சிஸ்டம்ஸ் பிரம்மாஸுக்கும் ரேடார் சிஸ்டத்துக்கும் மிக் டுவெண்ட்டி நைனில் இருக்கக்கூடிய இன்ஜின்ல இருக்கக்கூடிய இந்தியாவின் பாகங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான விற்பனைக்காக கான்ட்ராக்டுக்காக ஆல்மோஸ்ட் தேர்ட்டி நைன் தௌசண்ட் குரோருக்கான கான்ட்ராக்ட் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு ஸ்ரீலங்கா இஸ் அவார்டிங் எனர்ஜி டீல் டு இந்தியா ஆஃப்டர் ரிஜெக்டிங் சைனா ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு பெரிய எனர்ஜி ப்ராஜெக்டை வந்து சைனா எப்படியாச்சும் எடுக்கணும் கவிட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆளுநாள் இஸ்ரேல் காசா நியூ நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு காசாவில் ஹியுமானிடேரியன் எய்ட் அமெரிக்காவே பல பொருட்களை வந்து குவிக்க ஆரம்பிச்சிருச்சு காசாவுக்குள்ள ஹியுமானிடேரியன் எய்டு நடந்துக்கிட்டு இருந்த இடத்துலயே தாக்குதல் செய்யப்பட்டு பல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க நேவல் இறந்துட்டாரு இனிமே புட்டினுக்கு ரஷ்யாவில் புட்டினை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை ஜெர்மனி ஒரு பெரிய சிக்கலை பெய்ஸ் பண்ணிகிட்ருக்கு ஜெர்மனியில் உள்ள பெரிய பெரிய மிலிட்டரி அஃபிஷியல்ஸே ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு அனுப்பிய ஆயுதங்களில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஏதோ பெரிய திட்டம் செஞ்சுருக்கதாகவும் ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்திருக்கு ஹவுதி அட்டாக் பண்ண கப்பல் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக அது மூழ்கிருச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு ரொம்ப நாளாச்சு வீடியோ பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இனிமேல் வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் லே கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ